இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறால் வந்து ஃப்ரை இறால் தொக்கு எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கடல்லே போயிட்டு நம்ம வந்து இன்னைக்கு இறால் ப்ரான் சொல்லணும் இல்லையா வாங்கியிருக்கோம். ஒரு 5 கிலோ அளவுக்கு இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பதான் போய் எடுத்துட்டு வந்தேன். இப்போ இவ்வளவு வரைக்கும் உயிரோட இருந்தது. இப்பதான் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே சைலண்டா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு தெரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றதுல இருந்து எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு கட்ட போறேன். ஃபஸ்ட்ல இருந்து நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி இறால் இருக்கு இல்லையா, நம்ம செம்மீன் எல்லாமே சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்துட்டு இப்படி பண்ணும்போது இங்கே தான் அதோட குடல் எல்லாமே இருக்கும். பாருங்க, இப்படி இழுத்திங்கன்னா அது அப்படியே வரும். இந்த மாதிரி கிளீன் பண்ணாதான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கும். இப்படி கிளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்னு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை வந்து இப்படி எடுக்காமல் சமைக்கக்கூடாது. உள்ள அப்படி குடல் இருக்கும். இதோட குடல் நமக்கு இன்றைக்கி நல்ல ஃப்ரெஷ்ஷான அது கிடைச்சிது. குடல்லேருந்து எப்போவுமே நம்ம வாங்கும்போது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் மெதுவாக இழுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம கிளீன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கிளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், இல்லைன்னா கையில் குத்திரும். இதெல்லாம் பாருங்கள், இப்படி பாருங்கள், இதெல்லாம் கையில் குத்திரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை எடுக்காமல் சமைக்கக்கூடாது. கடையில் நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க. நாமளே வந்து வீட்டில் க்ளீன் பண்ணி சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். ஒன்று ஒன்றில் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். இங்கே வரைக்கும் இருக்கும், இது வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே நான் தான் இன்னைக்கு க்ளீன் பண்ணி எடுத்து போகிறேன். கொஞ்சம் நம்ம மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம சமைச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துட்டு சமைக்க போகிறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்து க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், நிறைய எவ்வளோ இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா தண்ணி ஊற்றி அலசினா மட்டும் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். அலசி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொக்கு பண்ணணும். மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம் 10 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இறால் வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து 2 பாதியாக பிரிச்சிருக்கேன் இல்லையா. ஒரு அதாவது இருந்ததில் வந்து எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ண போகிறேன், இன்னொரு பங்கு தொக்கு பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தொக்கு பண்ணிடலாம், அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட ரெசிபியை நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா எங்கள் நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா, அது ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக எல்லாரும் வீட்டிலேயே செய்யக்கூடியதான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணியாச்சு. கடாய் கொஞ்சம் சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடு வந்துருச்சு. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்க சமைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த டேஸ்ட்ல நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்டு சூடு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 1 துண்டு சின்னதா பட்டை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்க்கிறேன். இது நல்லா மணமா இருக்கும் அதுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டு கொஞ்சம் பொறிஞ்சு வருது பாருங்க. பொறிஞ்சு வரும்போது நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பிடிச்சா கட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இப்ப லைட்டா இதை கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சிருக்கோம். நான் பேஸ்டா அரைக்கல, தட்டி நச்சு வச்சிருக்கேன். அதுக்கு ரொம்ப நல்ல மணமா இருக்கும், அதனால நான் அப்படிதான் செய்வேன் எப்பவும். அதனால வச்சிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்ப கொஞ்சம் நமக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்ப நான் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் அப்படி கீறி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கறேன் அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை இது நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ இது நல்லா mix ஆயிடுச்சு நமக்கு அந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை மிளகாயோட அந்த வாட மணம் அந்த फ्लेवर நல்லா வருது நமக்கு இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நமக்கு வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வரும் வந்து அப்புறம் தான் நம்ம வந்து இறால் சேக்கணும் இது நல்லா மசிஞ்சு வரதுக்காக நான் பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேக்கறேன் உப்பு சேர்த்துட்டு இது மசிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நமக்கு வெங்காய தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிடுச்சு பாருங்க தெரியுது இல்லையா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்ப பிரான் சேர்த்துக்கலாம் நான் வந்து பிரான் சேர்த்துக்கறேன் பிரான்ல எப்பவுமே தண்ணி விடும் நமக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க प्रॉन வந்து मैक्सिमम நம்ம இறால் வேகிறது வந்து பாத்தீங்கன்னா 7 டு 8 நிமிஷத்துல வெந்துரும்னு சொல்வாங்க அதான் ரொம்ப நேரம் வெந்துச்சுனா அது ஒரு ரப்பர் மாதிரி நல்லா இருக்காது அந்த டேஸ்ட் எல்லாம் போய்டும் இப்போ இது வந்து வெந்து வரும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும் அதனால நீங்க தண்ணி மட்டும் பாத்திட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தொக்கு வந்து கொஞ்சம் இதா தொட்டு சாப்பிடுறது மாதிரி சப்பாத்தி இல்ல இட்லி இல்ல தோசை அந்த மாதிரி நீங்க வந்து இல்ல நான் இதா தொட்டு சாப்பிடுற மாதிரி நீங்க பண்றீங்க தொக்கு அப்படினா நீங்க வந்து கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படினா இதல தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்ல நீங்க வந்து சாப்பாட்ல இப்போ ரசம் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட பண்றீங்க அப்படினா பாத்திட்டு சேர்த்துக்கோங்க ஏனா இத இறால்ல வந்து தண்ணி வரும் பாத்திட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நம்ம mix பண்ணி வச்சிருக்கோம் ஆனாலும் மறுபடியும் அந்த மஞ்சள் தூள் சேர்க்கணும் அந்த ஸ்மெல் அந்த ஏதாவது கிருமிகள் ஏதாவது போறதுக்காக நான் மஞ்சள் தூள் போட்டு நம்ம வச்சோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வெந்து வரும்போது நமக்கு அந்த தண்ணி விடும் இல்லையா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ கொதிச்சு வரும்போது தண்ணி நல்லா விடுது பாருங்க தெரியுது நமக்கு இப்போ லைட்டா நம்ம கிண்டி விட்டுட்டு மல்லித்தூள் ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்றேன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இந்த மல்லித்தூள் வந்து வீட்ல நான் அரைச்சது இதுல வந்து பாத்தீங்கன்னா சீரகம் சோம்பு நிறைய இந்த மாதிரி வீட்ல நம்ம என்ன மசாலா போட்டு அரைப்போமோ அத எல்லாமே நான் ஆட் பண்ணிருக்கேன் இது ரொம்ப எல்லாத்துக்குமே போடலாம் இது வந்து கறி குழம்பு இல்ல மீன் குழம்பு அனைத்துக்குமே இத ஆட் பண்ணலாம் நல்ல டேஸ்ட் அவ்வளோ மணமா இருக்கும் கடையில வாங்குறது ப்ளைனா உள்ள மல்லித்தூள் மாதிரி இல்லாம நம்ம எல்லாமே சேர்த்துக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் மிளகாய் தூள் வந்து இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் போட்டுருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் காரமா இருக்கும் அதனால இல்ல காரம் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுறவங்க எல்லாம் இருந்தனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா இது mix பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா நம்ம இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் அதனால கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா இது mix பண்ணிக்கோங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா mix வந்துருச்சு எனக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து சாப்பாட்டுக்காக தான் இது நான் செய்றேன் தொக்கு அதனால எனக்கு வந்து இன்னைக்கு தண்ணி இதுவே போதுமான அளவா இருக்கு நீங்க இதா தொட்டு சாப்பிடுற மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க இதல 1/2 கிளாஸ் தண்ணி கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அந்த டேஸ்ட் எதுவுமே மாறாது நம்ம தண்ணி சேர்க்கிறதுனால டேஸ்ட் எதுவும் நமக்கு மாறாது கரெக்ட்டா அதே மாதிரி தான் இருக்கும் இது இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும் கரெக்ட்டா இருக்கும் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க இது ரப்பர் மாதிரி போயிடும் இந்த இறாலோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காது சப்பு மாதிரி இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது அது கரெக்ட்டான அளவுல அதுக்கு அந்த 8 நிமிஷம் சொல்றோம் இல்லையா அந்த அளவுல நமக்கு வெந்தாதான் நமக்கு கரெக்ட்டான அந்த டேஸ்ட் அந்த இறாலோட அந்த டேஸ்ட் இருக்கும் மெண்டு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் லேட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் நம்ம 10 நிமிஷம் 15 நிமிஷம் மேல வேக விட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நமக்கு மாறிடும் இப்ப இது 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்ப
பாருங்க 2 நிமிஷம்க்கு வெந்திருச்சு நமக்கு சூப்பரான தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குனு நல்லா கரெகட்டான பக்குவத்துல வெந்து எடுத்துச்சு இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனா கண்டிப்பா சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கும் ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேக விட்டுறாதீங்க ரொம்ப நேரம் தண்ணிங்கிறது பார்த்து ஊத்துங்க இதுல ஆல்ரெடி தண்ணி வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பக்குவம் எந்த அளவுக்கு தொக்கோட பக்குவம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்து ஊத்துனா போதும் நம்மளோட இறால் தொக்கு இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுல வேணாலும் சாப்பிடலாம் நம்ம இட்லி தோசை ரெண்டு சப்பாத்தி இல்ல சாப்பாடு தொட்டு சாப்பிட எல்லாமே சாப்பிடலாம் செம டேஸ்டியா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம இப்போ ஒரு ஐட்டம் செஞ்சாச்சு இல்லையா ஒரு டிஷ் செஞ்சிட்டோம் அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறால் ஃப்ரை பண்ணனும் இது நம்ம இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த ரெசிபியும் பார்க்கலாம் நம்ம இப்ப இறால் தொக்கு ரெடி பண்ணிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் வந்து இறால் ஃப்ரை வறுவல் அதாவது இறால் வறுவல் இறால் ஃப்ரை இது எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து மிச்சர்க்க பாதி அளவு ரெண்டு பாதியா பிரிச்சதுல மிச்சர்க்க இறால் எடுத்துக்கேன் இதுல நான் ஏற்கனவே கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு mix பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இதல வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படினா கொஞ்சமா உப்பு இந்த இறாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நாம ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்ததனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கவேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேக்கறேன் நீங்க வந்து இந்த மல்லி தூள்ல வந்து சீரகம் சோம்பு எதுவும் சேர்க்காம நீங்க கடையில வாங்குன மல்லி தூள் போட்டுறீங்க இல்ல வீட்ல சீரகம் சோம்பு சேர்க்காம மல்லி தூள் மட்டும் அரைச்சு சேர்த்திருந்தீங்கனா தனியா வந்து ஜீரகத்தூள் வந்து தனியா நீங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து இதிலே வந்து மல்லி தூள்ல எல்லாமே கலந்திருக்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டுருக்கேன் நீங்க சேர்க்கலனா தனியா சேர்த்துக்கோங்க ரெண்டாவது இதுல நான் பெப்பர் சேர்த்திருக்கேன் பெப்பர் நீங்க சேர்க்கலனாலும் தனியா கண்டிப்பா சேர்த்துட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் அப்புறம் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக நம்ம கரம் மசாலா சேர்த்திருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கணும் mix பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விடணும் இதுல இப்போ இது நல்லா mix ஆயிடுச்சு இது 5 நிமிஷம் ஊறிறதுக்குலயும் நம்ம வந்து ஒரு மசாலா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பூண்டு பல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய பூண்டு பல்ல எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு பெரிய தக்காளி இது மூணு எடுத்து நல்லா நீங்க வந்து மிக்ஸில தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கேன் இப்போ நம்ம அடுத்து அடுப்ப ஆன் பண்ணிக்கலாம் இது 5 நிமிஷம் நல்லா ஊறிருச்சு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பேஸ்டாவும் அரைச்சு நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்ப ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு அடுப்ப ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் கொஞ்சம் நமக்கு சூடு வந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்துக்க எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் இது மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் எண்ணெய் பா கொஞ்சம் சூடாயிடுச்சு கொஞ்சமா நான் பாத்து தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்ப சோம்பு வந்து நமக்கு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் இப்ப லைட்டா சோம்பு பொரிஞ்சு வரும்போது நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா தூங்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பொன்னிறமா வரட்டும் இப்ப கொஞ்சமா பொன்னிறமா வந்துருச்சு நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்ப இந்த அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தொக்குக்கு நீங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளவு வேணுமோ அதை வச்சுக்க நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு வந்து நீங்க சுத்தமா தண்ணியே சேர்க்கக்கூடாது இது வந்து லைட்டா இதோட பச்சவசம் போற அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளறி விட்டா போதும் உங்களுக்கே தெரியும் அந்த மணம் நல்லா பச்சவசம் போயிட்டு நல்லா ஒரு மணம் வரும் நமக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே எடுத்துருக்க நம்ம வந்து இறால் வந்து எல்லாம் போட்டு mix பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் இறால்ல நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு மசாலா உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கும் நம்ம சரியா போட்டுக்கோம் சேர்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலரி மட்டும் விடணும்
எப்பவுமே இறால்ல இருந்து தண்ணி வரும் ஆனா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லையா அது கரெக்ட்டா இருக்கும் அதுக்கு அது வெந்து வரதுக்கும் நமக்கு அந்த ஃப்ரை மாதிரி கிடைக்கிறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும் நல்லா கலரி விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுப்ப அப்படியே மூடி போட்டு வச்சிட்டீங்கனா அது கரெக்ட்டான வெந்து நமக்கு கரெக்ட்டான பக்கத்துல கிடைக்கும் ஒரு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க பாருங்க எப்படி நமக்கு வெந்துச்சு நல்லா நமக்கு வெந்து dry ஆயிடுச்சு இத வந்து இன்னும் 2 நிமிஷம் மட்டும் கலரி கலரி விட்டுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு திறந்து அப்படியே பாத்துக்கலாம் நமக்கு ரால் வறுவல் வந்து நமக்கு ரால் ஃப்ரை கரெக்ட்டா கிடைக்கும் இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க பாருங்க இப்போ நமக்கு 2 நிமிஷம் நல்லா வெந்து நமக்கு dry ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்மளோட இறால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இப்படி நமக்கு உதிரி உதிரியா வந்துரும் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க फ्रेंड्स நம்மளோட இறால் ஃப்ரை வந்து பத்தின ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி சூப்பரா நீங்க ரெடி பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் நம்ம தொக்கு பிளஸ் நம்ம இறால் வந்து இன்னைக்கு ஃப்ரை பண்ணிருக்கோம் இல்லையா அது ரெண்டுமே ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா எங்களோட நிவியா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகே இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் ஓகே பை